டெல்டா பிளஸ் தொற்று குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் கவியரசு கண்ணதாசனின் தொன்னூற்று ஐந்தாவது பிறந்த நாளையொட்டி சென்னை தியாகராய நகரில் அமைந்துள்ள அன்னாரது சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த படத்திற்கு மாநில அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் தங்கம் தென்னரசு ரகுபதி பெரிய கருப்பன் பி கே சேகர்பாபு சாமிநாதன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்டோர் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினா் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னையில் செவிலியர் ஒருவருக்கு டெல்டா பிளஸ் தொற்று கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் நலமுடன் உள்ளதாக தெரிவித்தார் இந்த தொற்று வீரியமிக்கது என்றாலும் தொடர் சிகிச்சைகளின் மூலம் அதனை குணப்படுத்தி விடலாம் எனவும் பொதுமக்கள் இது குறித்து அச்சமடைய தேவையில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார் டெல்டா பிளஸ் தொற்று குறித்து மருத்துவ வல்லுநர்கள் தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்வதாகவும் வெளிநாடுகளில் இந்த தொற்று பரவிய போதும் அதனால் தடுப்பூசி மூலம் அதனை கட்டுப்படுத்தி இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் இந்த வகை தொற்று மேலும் பரவிடாமல் தடுக்க விமான நிலையங்களில் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்த உள்ளதாக அவர் கூறினார் ஏற்கனவே வெளிநாட்டு விமானங்களுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் விமான சேவை தொடங்கினாலும் கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார்